இந்த ஆச்சு நம்ம ப்ரோ கபடி அப்டேட்டில் தாங்க வந்திருக்கா. இந்த என்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாக்கு ஜெய்ப்பூருக்கு மேட்ச் நடக்குங்க. இந்த மேட்ச்சில் தமிழ் தலைவாசி வந்து கண்டிப்பாக வந்து வின் பண்ண வேண்டிய கட்டத்தில் இருக்காங்க. ஏன்னா ஜெய்ப்பூர் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஏற்கனவே நிறைய மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க. அவங்க டீமில் இருக்காங்க எல்லாருமே நல்லா ஃபார்மில் இருக்காங்க. ஆனால் தமிழ் தலைவாசியில் இருக்கவங்க எல்லாருமே ஃபார்ம் கிடையாதுங்க. ஏன்னா இந்த மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயத்தில் தாங்க தமிழ் தலைவாசி இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து புது கோச்சில் வழிகாட்டத்தில் நீ வந்து மேட்ச் இறங்க போகிறாங்க. அதனால் தமிழ் தலைவாசி கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க என்ற நம்பிக்கையோடு இருக்காங்க. சரியான ட்ரைனிங் இருக்காருங்க புது கோச்சு. இன்னைக்கு மேட்ச்சில் தமிழ் தலைவாசிக்கு கண்டிப்பாக வந்து வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் தாங்க இருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து ரெண்டு மூணு தோல்வியை சந்திச்சிருக்காங்க, ஒரே ஒரு வெற்றி தான் பெற்றிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து தமிழ் தலைவாசி வந்து கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க. ஒரே ஒரு மேட்ச்சு ட்ரா இருக்குங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க, கண்டிப்பாக வின்னும் பண்ணுவாங்க அப்படிதாங்க நம்ம ரசிகர்களெலாம் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. என்னோடய விருப்பம் தமிழ் தலைவாசி வந்து நீ வெற்றி பெறணுங்க. அதாங்க விஷயம் இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா சாகர் வந்து நீ ரொம்ப நல்லா விளையாடுவான்னு சொல்கிறாங்கங்க. அது மாதிரி அபிஷேக்கெல்லாம் வந்து நல்லா டேக்கர் கோல் போடுவாருங்க. அதாங்க நீ வந்து நல்லா புது கோச் வந்து அவங்களுக்கு நல்லா ட்ரைனிங் பண்ணுறாங்க. அது மாதிரி அப்டேட் தாங்க நமக்கு கிடச்சிருக்குது. இன்னைக்கு மேட்ச்சில் கண்டிப்பாக வந்து தமிழ் தலைவாசி வந்து நல்லா விளையாடுவாங்க, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பவன் சரவத் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச்சில் வந்து நல்லா வருவார்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மேட்ச்சில் பவன் சரவத் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அணிக்கு திரும்ப வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மேட்ச்சில் தமிழ் தலைவர் செட்டு பண்ணி வாழ்த்துக்கள். நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தங்க.